நமஸ்தே. இன்று ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் நிகழ்த்திய அற்புதத்தை காண்போம். இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ரெனார்ட் நார்த்மேன் பெருவில் இருந்து. 74,000 தீட்சை யக்ஞாவில் கலந்து கொள்ள துவங்கிய நாளிலிருந்து நான் படிப்படியாக மாற்றத்தை உணர்கிறேன். அனைத்தையும் என்னால் வித்தியாசமாக பார்க்க மற்றும் உணர முடிகிறது. உறவு முறைகளில் மனக்கசப்போ எடை போடுதலோ இல்லை. ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் மற்றவர் மேல் அன்பும் உள்ளது. எதையும் நான் தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கொள்வதில்லை. மற்றவர்களின் சூழ்நிலையில் இருந்து நான் என்னை பார்க்கிறேன். என் குரலின் தொனி மாறிவிட்டது. என் வார்த்தைகள் கனிவாகவும் அன்பால் நிறைந்தும் உள்ளன. இதற்கு முன்னர் நான் எதிர்காலத்தை பற்றி எண்ணி கவலைப்படுவேன். ஆனால் இப்பொழுது என் வாழ்வில் சவால்கள் இருந்தாலும் நான் அமைதியாக இந்த பிரபஞ்சம் என கழிக்கும் அறிகுறிகளை கவனிக்கிறேன். பயம் முற்றிலும் இல்லை. இறைவன் என்னை வழிநடத்துவார் என்ற முழு நம்பிக்கை உள்ளது. என் பூனையுடன் எனக்கு ஒரு விசேஷமான உறவு உள்ளது. என் பூனையின் மேல் எனக்கிருக்கும் அன்பு ஆச்சரியத்தை அளிக்கிறது. அவ்வாறான அன்பை நான் உணர்ந்ததே இல்லை. எனக்குள் ஆழ்ந்த அமைதி உள்ளது. என்னால் மற்றவர்கள் பேசுவதை கவனிக்க முடிகிறது. என் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அமைதி அளிப்பதை பார்க்கிறேன். சுய உரையாடல் மிகவும் குறைந்துவிட்டது. அவ்வாறு உள் உரையாடல் இருக்கும் பொழுது நான் விழிப்பு நிலையில் இருந்து பார்க்கிறேன். அது மாறிவிடுகிறது. என் நிதி நிலைமையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த வருடம் ஐஸ்வர்யத்திற்கான சிறந்த வருடமாக எனக்கு அமைந்துள்ளது. நான் ஒரு ஹிப்னோ தெரபிஸ்டாக பணிபுரிகிறேன். அதில் என்னால் ஆழமாக செல்ல முடிகிறது. நான் எப்பொழுதும் என் அன்பான இறைவனை அழைத்து அவருடன் ஒரு நெருங்கிய தொடர்பில் உள்ளேன். பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக உள்ளேன். கோடானு கோடி நன்றிகள். அன்பான ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானின் கமல பொற்பாதங்களில் என்றென்றும் சரணடைவேன்.